கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் சாதாரண வாழ்க்கையை படிப்படியாக மீட்டெடுக்கவும் அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கட்டுப்பாட்டில் தற்போது இருப்பதால் அரசாங்கம் படிப்படியாக ஊரடங்கு உத்தரவை தளர்த்த தொடங்கியுள்ளது. ஆரம்பத்தில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கும். ரயில்களிலும் பேருந்துகளிலும் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். பள்ளிகள் மற்றும் கல்வி வகுப்புகள் தற்போது மூடப்பட்டே காணப்படும். பொது உறுப்பினர்களிடையே சீரற்ற மாதிரி சோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். தனிமைப்படுத்த மையங்கள் திறந்து வைக்கப்படும். இயல்பு நிலைக்கு மீட்டெடுத்த பிறகே தனிமைப்படுத்தல் நிலையங்களை பூட்டவோ அல்லது தேவைப்படும் போது பயன்படுத்துவது தொடர்பாக தீர்மானிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னையர் தினம் இன்று உலகளாவிய ரீதியாக கொண்டாடப்படுகின்றது. அன்னையர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் 1908 அண்ணா ஜாவிஸினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 1914 முதல் விசேடமாக அமெரிக்காவில் அன்றைய தினம் விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையிலும் இன்றைய தினம் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஜாலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 60 பேர் விடுவிப்பு. ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி விடத்தற்பலை 522 படையணியின் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 60 பேர் சொந்த இடங்களுக்கு இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்டத்தைச் சேர்ந்த 60 பேரே இன்று இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
19 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என பிசிஆர் பரிசோதனையில் கண்டறியப்பட்டதை அடுத்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அவர்கள் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் 52வது படைப்பிரிவு இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் செனா வடுவே கலந்து கொண்டிருந்தார். பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது? விசேட சுற்றறிக்கை. கொரோனா வைரஸ் பாதிப்புகளுக்கு மத்தியில் இரண்டாம் தவணைக்காக பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஒரு முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு கூறியுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கான வழிமுறைகளுடன் கூடிய ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்படவுள்ளது. குறித்த சுற்றறிக்கையில் கிருமி நீக்கம், மாணவர்களுக்கு நீர் வழங்க பயன்படும் நீர்க்குழாய் இணைப்புகள் மற்றும் ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த வழிமுறைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ள நிலையில், பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது முதல் வாரத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் ஆலோசனையுடன் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இவ்வாறு முன்மொழியப்பட்ட திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான வழிமுறைகள் சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த சுற்றறிக்கை மாகாண கல்வி பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர், அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் NHM சித்ரானந்த தெரிவித்துள்ளார்.